பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? தினமும் உங்களோட பேசி வருகிறார். அதுவும் அவர் பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த அவருடைய பட்டணத்திலிருந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். 1 நாளாகமும் 23:25 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினார். தேவன் இளைப்பாறுதலை தருகிறவர். இப்போ இஸ்ரவேல் மக்கள் நிறைய யுத்தங்களை சந்தித்தாங்க. யுத்தம் போராட்டம் எப்பவுமே அந்த யுத்தத்தில் வைக்கல. தேவன் ஒரு நாளில யுத்தத்தெல்லாம் ஓய பண்ணி இளைப்பாறு இருக்க பண்ணினார். உங்க வாழ்க்கையில கூட என்னைக்குமே போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவம், சாத்தானோட போராட்டம், மனுஷரோட போராட்டம், உபத்திரவம், பிரச்சனை, நெருக்கம் என்னைக்குமே அப்படி வைப்பது இல்லை. உங்களை இளைப்பாறு இருக்க பண்ணுகிற ஒரு காலம் வந்து விட்டாரு. தாவீது பாருங்களா, யுத்தம் செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னார், சாலமோன் காலத்துல நான் யுத்தத்தெல்லாம் ஓய பண்ணி இளைப்பாறுதலுக்குள்ள வைப்பண்ணி வாக்கு கொடுத்து எல்லா சூழ்நிலையை மாற்றி இளைப்பாறு இருக்க பண்ணினார். உங்க வாழ்க்கையில இனி இளைப்பாறு இருக்க பண்ணுவார். இதுவரை தொடர்ந்து வந்த போராட்டம், நெருக்க உபத்திரத்து ஒரு முடிவை உண்டாக்குவார். இனி நீங்க நிம்மதியா இளைப்பாறுதலோடு இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை புசித்து நீங்க மகிழ்ந்து களி கூறுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை இளைப்பாறு இருக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகள் நீங்கி, சுற்றிலும் உள்ள போராட்டங்கள் நீங்கி, குடும்பத்துக்குள்ள ஒரு இளைப்பாறுதலோட சந்தோஷமா மன மகிழ்ச்சி, அப்பா எல்லா போராட்டம் முடிந்தது அப்படின்னு சொல்லி மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வாராம். நீங்க விசுவாசித்தா இந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்தபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலத்தை கட்டளையிட்டு மகிழ பண்ணும். ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கி ஒரு இளைப்பாறுதலை இன்று முதல் பிள்ளைகளை அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.